இல்ல உங்களுக்கு இதுவரைக்கும் லியோ படம் வந்து சீரோட தடைன்னு அந்த செய்தி வரல நம்மளுக்கு. இல்ல இல்ல இது இவங்க நிறுத்திவிட்டாங்க. இவங்க நாங்க இவங்க வந்து கவர்மெண்ட் தடை பண்ணுச்சுன்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் குறை சொல்லலாம். ஒன்னு இவங்க போல்டா ஓப்பனா பேசணும். நம்ம நம்மளே யூகத்துல வந்து ஒன்று சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வந்து அரசியல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விஜய் சார் இருக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. நம்ம யூகத்துல பேசி எதுவும் பிரச்சனை உண்டாக்க கூடாது. இல்ல என்ன என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத விஜய் சேகர்லயாவது யாராவது ஓப்பனா சொல்லணும். நமக்கு இது யூகத்துல இப்ப நம்மளா ஒரு விஜய் சாருக்கு சப்போர்ட்டா பேசுறோமா இல்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசுறோமா அது நம்ம வேலை இல்லை. முதல்ல ஒண்ணு கவர்மெண்ட் சொல்லிடணும் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. அவங்களாவது இப்ப கவர்மெண்ட் தான் வாய் திறக்கணும். ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் தான் தலையிட்டு லியோ ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கூடாம தடுக்குது அப்படிங்கறது பரவலா இதான் இருந்தது. அப்ப அதிக குற்றச்சாட்டு வந்து கவர்மெண்ட்ல வைக்கும் போது அப்ப கவர்மெண்ட் சைடுல அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்து ஆகணும். ஏன்னா விஜய் சாருங்கிறது இன்னைக்கு பல கோடி ரசிகர் உள்ள ஒரு நடிகர். அப்ப அது வந்து கவர்மெண்ட் கெட்டப்படாரு. அப்ப இந்த மாதிரி அவதூறுகள் அதிகமா வரும்போது எல்லாத்துக்கும் பரிசு கவர்மெண்ட். ஆனா இது அப்படி இல்லையா, மீடியாக்கள் திறந்தா இந்த லியோ தான் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் கவர்மெண்ட் குறை சொல்லும் போது அவங்க சைடுல ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டா சரியாயிரும். நான் போய் எனக்கு என்ன நடந்து தெரியாம கவர்மெண்ட் வேணும்னு பண்ணிச்சா இல்ல இவங்களே வேணாம் விட்டுட்டாங்களா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நடந்தா கூட பப்ளிஷ் ஆயிருக்காது, நடக்காதான் பெரிய பப்ளிஷ் ஆயிருக்கு. அது நடக்காது லியோ படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி தான். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.